ஸ்பாட்லைட் வழங்குபவர் பிரைம் சிட்டி, யுவர் லொகேஷன் எக்ஸ்பர்ட். ஜெயலலிதா மரணத்தில் விஜயபாஸ்கரை குற்றம் புரிந்தவராக கருதுவது ஏன்? ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொல்லி அதிமுக ஆட்சி காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கை திமுக ஆட்சியில சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த ஆணையத்தோட அறிக்கையில ஜெயலலிதாவை மருத்துவர்கள் பரிந்துரை செஞ்சும் வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக அனுப்பலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல உள்ள பல்வேறு சந்தேகங்களை மையமா வச்சு சசிகலா, டாக்டர் சிவகுமார், அப்போதைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் புரிந்தவர்களாக கருதி விசாரிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் மீது ஆணையம் வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன? விஜயபாஸ்கர் எய்ம்ஸ் சிகிச்சை விஷயத்தில் நடந்து கொண்டது சரியான அணுகுமுறையா? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரை சேர்ந்தவர் விஜயபாஸ்கர். அதிமுகவினுடைய சீனியர்களான RMV திருநாவுக்கரசு கிட்ட விசுவாசமா இருந்தாரு விஜயபாஸ்கருடைய அப்பா சின்ன தம்பி. அப்பாவை பார்த்து அரசியலுக்கு வந்த விஜயபாஸ்கர் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்டூடெண்ட், பொன்முடி ரகுபதியோட வாரிசுகளோட கிளாஸ்மேட். கல்லூரியை முடிச்சு தனியார் ஹாஸ்பிட்டல்ல பணிபுரிஞ்ச விஜயபாஸ்கருக்கு சசிகலா குடும்பத்துடைய டாக்டர் வெங்கடேஷ் அறிமுகம் கிடைக்குது. அதோட பலன் 2001 தேர்தலில் எல்லா சீனியர்களையும் மீறி புதுக்கோட்டை தொகுதி கிடைக்குது. ஜெயிச்சு புதுக்கோட்டைக்கு பெருசா எதுவும் செய்யாததுனால 2006 சீட் கிடைக்காம குவாரி தொழில் செய்ய போயிடுறாரு விஜயபாஸ்கர். திமுக ஆட்சியில இருந்தாலும் திமுக வாரிசுகளோட உதவியோட கல்வி நிறுவனங்கள் கல்குவாரிகள்னு வளர்ந்ததா சொல்லப்படுது. 2011 விராலிமலையில சீட் கிடைக்க நண்பனுடைய அப்பாவான ரகுபதியை ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறாரு. 2012 இடைத்தேர்தலில் சிறப்பா வேலை பார்த்தது மன்னார்குடி செல்வாக்க மீறி அமைச்சரானாரு விஜயபாஸ்கர். சுகாதாரத்துறை அமைச்சரானதிலிருந்து 2021 ஆட்சி முடிவுக்கு வர்ற வரைக்கும் விஜயபாஸ்கர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். ரெண்டாயிரத்தி 2016 ஜெயலலிதா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டப்ப விஜயபாஸ்கர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். அதுவரைக்கும் ஜெயலலிதா அமைச்சரவையில பெருசா கவனம் ஈர்க்காத விஜயபாஸ்கருடைய அடுத்த வெர்ஷன் அப்பல்லோவில் ஜெயலலிதா சிகிச்சைக்கு பின்னாடி அப்படியே மாற ஆரம்பிச்சது. ஜெயலலிதா மரணத்துல ஆறுமுகசாமி ஆணைய விசாரணை, நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதிச்சது, கல்குவாரிகள்ல ரெய்டுன்னு தொடர் சிக்கல்ல சிக்கிறாரு விஜயபாஸ்கர். அது மட்டும் இல்லாம குட்கா விவகாரத்துல விஜயபாஸ்கர் பெயர் உள்ள டைரி சிக்கினது, புதுக்கோட்டையில வருங்கால முதல்வரேன்னு போஸ்டர் அடிக்கப்பட்டது எல்லாமே இபிஎஸ்க்கும் எரிச்சல தந்துச்சுன்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். ஆனா அதிமுக ஆட்சியில இருந்த 10 விஜயபாஸ்கர் அப்பா சின்ன தம்பி பேர்ல மட்டும் 2000 கோடி ரூபாய்க்கு மேல டெண்டர் விடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அப்பல்லோ மருத்துவமனையில உடல்நிலை சரியில்லாம ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டதுமே அப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ஹாஸ்பிட்டல் வர்றாரு. அந்த சூழ்நிலையில ஜெயலலிதா உடல்நிலை குறித்து ஆய்வு செஞ்சு சிகிச்சை அளிக்க எய்ம்ஸ் இயக்குநருக்கு அப்போதைய விஜயபாஸ்கர் எழுதின கடிதத்துல கார்டியோ தொராசிக் சிகிச்சைக்கு மட்டும் அனுமதி கோரலன்னும் அந்த சிகிச்சை தேவைப்பட்டதாகவும் சொல்லியிருக்கு ஆணையம். இது தவிர ஆஞ்சியோகிராம் செய்யாம இருந்ததும் டாக்டர் ரிச்சர்ட் பீலேவோட அறிவுரையை ஏற்காம சிகிச்சைக்காக ஜெயலலிதாவை வெளிநாடு செல்ல அனுமதிக்காததுல விஜயபாஸ்கருக்கும் பங்கு இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. தர்மயுத்தம் நடத்தினப்ப ஓபிஎஸும் விஜயபாஸ்கருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும்னு சொல்லியிருந்தார். அப்பல்லோ மருத்துவமனையில சசிகலா மற்றும் அவருக்கு நெருக்கமானவங்க பயன்படுத்தின முக்கிய கருவி விஜயபாஸ்கர்னு ஆணையத்தினுடைய அறிக்கை விளக்குறதா சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். ஒரு மருத்துவராயிருந்தும் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை என்னன்னே தமிழ்நாடு அரசுக்கு எழுத்து பூர்வமா தெரிவிக்காதது ஏங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லாம இருக்கு. அப்பல்லோ மருத்துவமனையில என்ன நடந்துச்சுன்னு ஆரம்பிச்சு
சசிகலாவினுடைய செயல்பாடுகள்னு ஆணைய பரிந்துரையோட விஜயபாஸ்கரை விசாரிக்க போற தமிழ்நாடு அரசு பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்னு கணிக்கப்படுது. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.